வணக்கம் தமிழா. வழங்குவோர் ஹூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் ரீவ்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ் டைம்ஸ்டன் காஃபி மற்றும் வி கேர் ஷாம்பு ஹேர் கலர். சோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வணக்கம் தமிழா இருக்க போகுது இல்ல அஸ்வர்? எஸ் பார்வதி. அண்ட் நம்ம எப்பவுமே வந்து சொல்லிட்டே இருப்போம்ல, செட்டுக்குள்ளேயே இருக்குமே கொஞ்சம் போர் அடிக்குதே வெளியே கூட்டு போங்களே, நம்ம பொழந்தது நம்ம டீமுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம், எந்த ஊர்ல இருக்கோம்? சோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழால யார் கூட இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஃபேவரட்டான ராசாத்தி குடும்பத்தோட தான் இருக்கோம். ராசாத்தி புதுசா வந்தாலும் எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுங்க. அவங்களை இப்ப நம்ம நேர்ல மீட் பண்ண போறோம். வெல்கம் பண்ணிடலாமா அஸ்வர்? எஸ் லெட்ஸ் வெல்கம் ராசாத்தி குடும்பம். வெல்கம் சார், வெல்கம் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? சூப்பர் ஃபைன். சூப்பர். உங்களை பாக்கும்போது வந்து எங்களுக்கு பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கு. அண்ட் சார், சார் யாரும் தெரியுதா? என்ன சந்தேகம்? எப்பவுமே நீங்க சொல்லுவீங்க இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. சோ உங்ககிட்ட இருந்தா நாங்க விஷயம் கத்துக்கிட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க சார். இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சன் டிவி எடுக்கிறாங்க, ஒரு நல்ல நல்ல போடுவாங்க, அது வணக்கம். இப்போ வந்து கிராமத்தில் வந்து நீங்கள் எடுக்கீங்க, அது இந்த ராசாத்தி சீரியலை வச்சு அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. சூப்பர் சார், இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் தான் சார். அண்ட் பார்வதி சார் பேர் என்ன? சார் பேர் என்ன? அழகர் சாமி. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன? அழகுமணியோட அண்ணன் மானஸ்த. உங்க தங்கச்சி அழகுமணிய ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்கீங்க. இப்போ ராசாத்தி இருக்காங்க, அவங்களுக்கு எங்கேயாவது வரன் பாக்குறீங்களா? வரனா? வரன் பாக்கணும், பாக்கணும். அது சீரியல்ல தான் பாக்கணும். இல்ல, எலிஜிபிளான பேச்சுலர் வந்து நிறைய பேர் இருக்கும் போது அது நமக்கு தெரியாது. சாரி, என் பேருக்கு ஒரு புள்ள இருக்கான். அப்படியா? அவனுக்கு தான் கட்டி வைப்போம். ஓ மை காட், ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஓகே அஸ்வத், கதையிலப்பா, கதையில. எறும்பு 8000 சிவனுக்கு படி இழக்கும் ஈசனே, என்னால் இயன்றது. சித்தப்பே, குரணைய போட்டு கருணைய வாங்குறீங்களோ? டேய், உன்ன மாதிரி வெட்டி பயலுக்கு சோறு போடுறத விட நாலு ஈரம்பு போட்டா புண்ணியமாவது உண்டு. ரைட் அஸ்வத், அடுத்தது யாரும் தெரியல. எஸ் அவங்களுக்காக நான் ஒரு பாட்டே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாஸ். தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ. நாங்க ரெண்டு பேரும் ஒரே படத்தை தான் அறிமுகமானோம். வாவ், சூப்பர். அதாவது அந்த படத்துல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அவ்வளோ அழகா கியூட்டா ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்களே மேம். சுலோசனா மேம், எப்படி இருக்கீங்க? மனசுதான் காரணங்க, மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இளமையா இருக்கு, அது மாதிரிதான் இருக்கு. அதாவது உங்களை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். எவர் கிரீன், இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மூவிஸ் எந்த மூவி எடுத்தாலும் அந்த கிளாசிக் மூவிஸ்ல உங்க பேர் இல்லாம இருக்கவே இருக்காது. ஸோ இந்த ஜேர்னி வந்து இப்ப வந்து பிக் ஸ்கிரீன்ல இருந்து ஸ்மால் ஸ்கிரீனுக்கும் வந்திருக்கு, சின்ன திரைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த ஜேர்னியை பத்தி சொல்லுங்க. நைஸ். எவ்ரிடே நம்மள டிவியில பாக்கலாம். படம்னா ஒரு 4-5 நாள், 4-5 மாசம், 100 டேஸ் முடிஞ்ச உடனே அந்த படத்தை மறந்துடுவாங்க. சீரியல் அப்படி இல்லை, இல்லை தொடர்ந்து ஒரு கேரக்டராகவே அவங்க மதிக்கிறாங்க. அண்ட் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க. ஸோ டே டு டே இதே ஆஸ்மி மா வெளியில் கடையில் பார்த்தா கூட, மேடம் அந்த சீரியல் என்ன நடக்க போகுது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தான் கேட்குறாங்க. அதுதான் மேம் எங்களுக்கும் டவுட். ஆக்சுவலி ராசாத்தி குடும்பத்தில் உங்களோட மருமகள் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். என் மருமக ரொம்ப அடக்கமான பூனைக்குட்டி மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் என் மருமகளும் பூனைக்குட்டி மாதிரி தான் இருக்கா. என் பையனை லவ் பண்ணிக்கிட்டு என் மேல ரொம்ப பாசமா இருந்துகிட்டு அத்தை அத்தன் வாயார கூப்பிட்டுக்கிட்டு இதுவிட என்ன வேணும்? கண்டிப்பா. ஆனா வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்கும் போது மாமியார் வருவங்க சண்டை இல்லைன்னா எப்படி? அது நடக்கும். அது சண்டை எல்லாம் போடக்கூடாதுங்க. சண்டை இருந்தா கோவம் வந்து அடிச்சிடணும். அடிச்சிடணும்.
மாமியார் மருமகள் அடிப்பாங்களா இல்லனா மருமக மாமியார் அடிப்பாங்களா? மாமியார் வந்து ரூம் குள்ள கூட்டிட்டு போய் பலார் பலார்னு போடுவாங்க. மாமியாரை வந்து உங்க ஹால்லயே டப்பால் போடுவாங்க. அப்ப வந்து சண்டை காட்சிகள் இருக்கு. அப்ப இருக்கு, நிறைய ட்விஸ்ட் இருக்குன்றது இதுல தெரிஞ்சிருச்சு. சரி, அதுவும் இல்லாம மேம், உங்களோட வரப்போற மருமகளை வந்து நிறைய பேர் தொல்லை பண்றாங்கல்ல, இவங்களை என்ன பண்ணலாம் மேம், ஏதாவது ஐடியா இருக்கா? தொல்லை பண்றவங்க கண்ணில் மிளகாத்தூள் தூவலாம், நல்ல தொடையில கிள்ளி விட்டுடலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இன்னொரு படத்துல கூட வந்து நம்ம செந்தில் சார் சூடா வந்து சுடுகொட்டி எடுத்து அப்படி கால வைப்பார்ல மேம், அந்த மாதிரி கூட வச்சிடலாம். இல்ல இல்ல, அப்படி மண்டைய பிடிச்சி இவங்க சொல்ற மாதிரி கில்லுவாங்க, இது பண்ணுவாங்க. இப்ப மருமகில்லாம இருந்தா போதும். எக்ஸாக்ட்லி சார், அதுவும் கரெக்ட் தான். ஆக மொத்தத்துல எல்லா குடும்பத்திலயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கதா செய்யுது, என்ன பண்றது? பூசாரி ஐயா, அது அலுமேலமா வந்தாச்சு. ஏதோ பாண்டியோட அம்மா மேலதானத்தோட வர்றாங்க இல்லையா? வந்துட்டாங்களா? நானே பரிவட்ட முறை செய்யறதுக்கு வந்திருக்கேன். பாண்டியன் வராம அது எப்படிமா? பாண்டிய வராட்டி என்னப்பா, அவங்க குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தர் முறை செஞ்சா சரித்தா? அங்க வந்து கம்பீரமா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆமாண்டா, அவருக்காகவும் ஒரு சாங் வச்சிருக்கோமே, அந்த சாங்க பாடிடலாமா? எஸ் எஸ். ஏ ராசாதி ரோசா பூ வா வா வா. சார், உங்களோட அந்த கம்பீரம் இருக்கே சார், எப்போ உங்களை எந்த படத்துல பார்த்தாலும் அந்த கம்பீரம் தானா வந்துடும் ஆன் ஸ்கிரீன்ல. ஸோ நீங்க வந்து இப்போ ஸ்மால் ஸ்கிரீன் சின்ன திரைக்கும் வந்திருக்கீங்க சார். ஒரு டவுட், இந்த ராசாத்தி உங்களை விட்டு போகவே போகாதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் பாட்டும் ராசாத்தி தான், இப்பவும் ராசாத்தில வந்து லேண்ட் ஆயிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? என் உயிர் தோழன்ல பாரதராஜா சார் மூலமா நான் அறிமுகமான ஹீரோவா, அது கிட்டத்தட்ட 29 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. அந்த ஏர் ஆசாத்தி சாங் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எவர் கிரீன் சாங். ஆமா, அதுல என்ன தெரியுமா, சிந்தாமணி பதிலா ராசா தீண்டுவார். ராசா தீண்டு, ஆமா, அடிக்கடி டயலாக்ல மாறி டயலாக்ல ராசா தீண்டுவார் சார். என் பேர் வேற. அடியே சீமாட்டி பூச்சூட்டி வா வா வா, தேவதையே திருமகளே மாங்கனியே மணமகளே மாலை சூடும் குணவதியே ராசாத்தி ரோசா பூ வா வா வா, அடியே சீமாட்டி பூச்சூட்டி வா வா வா. தென்னவன் சார், இது என்ன நீங்க பாடுனீங்களா சார்? இது மலேசியா வாசுதேவன் பாடினது சார. என்ன பாட சொன்னீங்க? வாய்ஸ் கிட்டத்தட்ட மேட்சிங் ஆனதுனாலதான். அதே மாதிரி இன்னைக்கு சீரியல் பண்ற சன் டிவியில நம்ம அன்பு சாரோட ப்ரொடக்ஷனில், ராஜ்குமார் டைரக்ஷனில், இவ்வளவு ஆர்டிஸ்ட்டுகள் குடும்பத்தில் நானும் பங்கெடுத்திருக்காங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதில் டைட்டில் ராசாத்தின்னு வந்தோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னடா மீண்டும் ராசாத்தி, அப்போ இது மிகப்பெரிய இன்னொரு ஹிட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு பலம், ஒரு ஹிட்டு அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நான் இந்த இதில் இருக்கேன். இதில் என்னென்னா, அந்த டைரக்டர் ராஜ்குமார் இருக்கார், அவர் வந்து அவர் நினைச்சது வரலன்னா விட மாட்டார், விடவே மாட்டார். ஆமாம், விடவே மாட்டார். இது எனக்கு வேணும், நீ என்ன செய்யறதோ இப்படி தான் வரணும் அப்படின்னு வேலை வாங்குவார். ஆர்டிஸ்ட்டை பூரா வேலை வாங்குவார். சூப்பர் சார். அண்ட் தென்னவன் சார், அதாவது வந்து நீங்க எல்லா படத்துலையுமே வந்து ஒரு பயங்கரமான கம்பீரம் இருக்கும், ஒரு வில்லத்தனமாலாம் நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். ஸோ இந்த ராசாத்தி சீரியல்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து பெரிய குடும்பத்தை பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கீங்க. என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்க சார்? சீக்ரெட்ல சொல்ல வேண்டாம், நிறைய விஷயங்கள் இறங்குவேன், இவங்க சில டைம்ல இறங்குவாங்க, ஆட்களை வச்சு இறங்குவோம். இதெல்லாம் ஒவ்வொரு வெப்பன்ஸ் நாங்கள் பல வகையாக நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது எப்போ நம்ம வெடிக்கும், எப்போ அது ஃபயர் ஆகுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ராசாத்தையோ ஒரு வழி பண்ணணும், அதுதான் எங்களோட இந்த வெப்பன்ஸ் சொல்றாரு. பார்வதி,
அது பூரா டூப்ளிகேட் தான், ஒரிஜினல் கிடையாது. தெரியுமே நடந்து போகும்போது நம்ம பொதுவா பொறி பறக்கறதெல்லாம் பாத்துருக்கோம், அப்படியே காத்து வீசி பொறி பறக்கும். ஆனா நம்ம ராசாத்தி செட்ல இவங்க நடக்கும் போது அப்படி பொறி தெரிக்கிறது பாரு, வேற லெவல். இந்த மாதிரி ஒரு வில்லி ராசாத்தி அப்படியே தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பொதுவாக அவங்கள ரொமான்டிக்காக பார்த்துருக்கோம், இல்லை சினிமாவில் நிறைய காமெடியெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் இந்த மாதிரி சூப்பர் வில்லத்தனமாக நாங்கள் பார்த்ததே இல்லையே மேம். விசித்திரா மேம், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பயங்கர வில்லத்தனமாக இருக்குது. த கேரக்டர் இஸ் வெரி ஸ்ட்ராங். அதாவது ஹஸ்பண்ட்காக என்ன வேணாலும் பண்ணுவாள், அவருடைய ரெஸ்பெக்டும் ரொம்ப முக்கியம், அவருக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸும் கிடைக்கணும், அதுக்காக வந்து எந்த லெவல் வேணாலும் இறங்குவாள். இட்ஸ் நாட் ஐ எம் நாட் டூயிங் ஃபார் மீ, ஐ எம் டூயிங் ஃபார் மை ஹஸ்பண்ட் ஃபுல்லி. என்ன பார்த்ததும் ராசாத்தின் வந்துருது அவருக்கு. ஆமா, அது உயிர் அப்படி கலந்துருக்கு அவருக்கு. இல்ல சார், என்னப்பா என்னாச்சு உனக்கு, ஏன் குழம்பிட்டு இருக்க? அந்த ஆள் உசுரோட இருக்கும்போது எதிர்த்து கேட்கறதுக்கு பக்கம் இல்ல, இப்ப என்னடா அப்படியே போட்டோ முன்னாடி நின்னுகிட்டே குழம்பிட்டு இருக்கியா? எனக்கு அந்த லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு பழி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா? பிளானா? அப்படியாண்ணே, இதுக்கு மேலே பிளானா? தென்னமன் சொன்னால் சரியாயிடும். தென்னமன் வழங்கி போயிட்டா சரியாயிருக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. கதையிலப்பா. ஆனால் வந்து செந்தில் சார் பெரிய மனசு, எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பி வச்சுட்டாரு. சூப்பர் சார். நீங்கள் அம்மா பூஜையில் உட்காந்து ரொம்ப நேரம் ஆச்சியா? ஆர்த்தி எடுக்கும்போது ஜமீன்தார் வந்து நிக்கல, நமக்கு திட்டு கிடைக்கிறது மட்டும் இல்ல பிறந்தநாள் துட்டும் கிடைக்காது, போய் ஜமீன்தார எழுப்பியா? என்ன ரதி தேவி புதுசா பேசிக்கிட்டு இருக்க? முத்து தவிர ஜமீன்தார வேற யாராவது எழுப்ப முடியுமா? அது இல்லாம ஜமீன்தார் எந்திரிக்கும் போது முத்து முகத்துலதான் முடிக்கணும்னு அம்மாவோட கட்டல, இது உனக்கு தெரியாது? அது தெரியா? இன்னைக்கு சாதாரண நாளா இருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு ஜமீன்தாரோட பிறந்த நாள், அவருக்காகதான் பூஜை நடக்குது. அவர் வரலன்னா எப்படி? அதுக்கு நான் என்ன பண்றது? முத்து வரலையே. எங்கயா முத்து? ஜமீன்தாருக்கு பிறந்த நாள்னா முதல் வேலையா முத்து எங்க? சோ பார்வதி, ராசாத்தி குடும்பத்தோட நம்ம ஜாலியா இருக்கோம் இன்னைக்கு, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒன் செகண்ட் சார். சார், ஹலோ சார். ஹலோ பையா சார், அவனே சார் அடிச்சீங்க? என்ன கேட்டான் தெரியுமா மேம் உங்களுக்கு? சார், அப்படி என்ன சார் கேட்டான்? என்ன கேட்டான்? விடுங்க, நானே பப்படி சொல்றேன். சொல்லிருக்க, அதாவது சொப்பன சுந்தரிய
யார் வச்சிருக்கான்னு இப்ப கேக்குறான். சண்முக சுந்தரம் ஐயா விஜயகுமார் சார் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவர், முக்கியமா ராசாத்தியோடைய அப்பா. சோ உங்களுடைய சம்பந்தியா வந்து பிளே பண்றாரு. எப்படி இருக்கு மேம் அவரோட வர்க் பண்றதுக்கு? வெரி குட் ஆர்டிஸ்ட். அவரை பார்த்தாலே நமக்கு அந்த நாட்டமங்கிற ஃபீல் வந்துடும், பயம் வந்துடும். வெரி நைஸ், வெரி நைஸ் டு வர்க் வித். ஆமாம், அவர் வந்து நாட்டாமைன்னு ஒரு படத்தில் நானும் அவர் கூட நடிச்சிருக்கேன், அதனால் எனக்கு பயம் இருக்காது. அது அவர் பாருங்க, என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அவருக்கு பொருந்துங்க. நல்ல ஆர்டிஸ்ட், வெரி குட் ஆர்டிஸ்ட். ஐயா வணக்கம். உங்களுக்காக நேரத்துக்கு வந்துட்டல, நீங்க என்னைக்குங்க நேரம் தவறி வந்திருக்கீங்க? நீங்க சொல்லுங்க. ஸோ விஜயகுமார் சார் அப்படின்னாலே சொன்ன மாதிரி வந்து நாட்டாமை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து ரிஜிஸ்டரான ஒரு ரோலு. விஜயகுமார் சாரா நாட்டாமை பாடின்னு இந்த இதுலேயும் வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்காரு, அவரை எதிர்த்து நீங்கள் பயங்கரமாக பேசுறீங்க, எப்படி இருந்தது மேம்? அதான் அவரை பற்றி எல்லாம் ஊரில் எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் இருக்கும். நான் ஒருத்தையும் மட்டும் பயப்படவே மாட்டேன், நான் மட்டும் எதிர்த்து நின்று சவால்லாம் விடுவேன். அவர் ஆமாம், ஹி ஹேஸ் காட் அ வெரி குட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அவர் வந்து அந்த ஃப்ரேமில் நின்னாலே அந்தந்த அந்த கமாண்ட் இருக்கும், அந்த கேரக்டருக்கு வந்து பர்ஃபெக்ட் அவர். ஸோ இட்ஸ் நைஸ் அவருக்கு போட்டியாக அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணுறது வந்து இட்ஸ் அ குட் திங். விஜயகுமார் சார் இந்த ராசாத்தி சீரியலுக்கு ஒரு இமயமலைக்கு ஒரு முண்டாசு கட்டின மாதிரி அவ்வளோ ஒரு தன்மையாக இருக்கார். அதுதான் நான் சொல்ல ஒரே வார்த்தையை எங்கள் குருநாதர் பாரதராஜா சார்கிட்டருந்து கடன் வாங்கி இந்த வார்த்தை நான் சொல்கிறேன், அது அவருக்கு பொருந்தும். ப்ரோமோலயே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏய் ராசப்பான்னு அவர் சொல்றதுலயே நோ ஆடியன்ஸ் ராசப்பா இமிடியட்லி வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு கியூரியாசிட்டி வரும், பாக்கணும்ன்ற ஒரு ஃபீல் வரும். எதுக்காக அவர் இப்படி கத்துறாரு, ஏன் இவ பதிலு கத்துறா, யூனோ அந்த கியூரியாசிட்டி வர்றதுக்கு ரீசன் வந்து அவர் அவருடைய அந்த டைலாக் டெலிவரி, அவருடைய பர்ஃபார்மன்ஸ், எவ்ரி திங் இஸ் தேர். ஏய் ராசப்பா, நடக்க போற தேர் திருவிழாவில் என் மக ராசாத்திக்கு பரிவட்டம் கட்டணும். கோவக்காரர்தானா? இல்லை, கண்டிப்பாக கோவப்பட மாட்டாருங்க, ரொம்ப அன்பாக சொல்லுவார். அவருக்கு என்ன வேணும்னு பண்ணிட்டோம்னா ஓகே. இயற்கையான ஒரு ஆக்டிங் வேணும்னு கேட்பாரு, ரொம்ப ஓவர் டூ பண்ணாம, ரொம்ப அதாவது டூ மச்சா இல்லாம வந்து சட்டிலாவும் பண்ணணும், அதே நேரம் வந்து அந்த என்ன சொல்றது அந்த தங்கமான மருமகள் தெரியும், பட் நீங்க சொல்லுங்க வர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எப்படி இருப்பாங்க செட்ல? செட்ல எல்லாரும் ஹீரோயினும் நான் அப்ப இருந்து பாக்குறேன், எல்லா ஹீரோயினும் மாதிரி தான் நான் எல்லாரோடையும் ஒத்தாப்பு தான் பழகுவேன். யாரா இருந்தாலும் சரி, அது சின்னவங்களாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் ஒரே லெவலாக தான் நான் பழகுவேன். Thank you.
சூப்பர் சார். அண்ட் மேம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். எல்லாரும் உங்க பின்னாடி அல்வா வச்சுட்டு சுத்துவாங்க, ஆனா சீரியல் ஃபுல்லாவே நீங்க அருவா வச்சுட்டு சுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். பயங்கர டெரரா அருவாலாம் வச்சுட்டு சுத்துறீங்களே மேம், ஏன் மேம்? அதாவது வீட்டில் வந்து காய் கட் பண்ணுறதுக்கு தான் நைஃப் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே எந்த நேரம் அருவாள் தான். ஆமாம், விரட்டுறது உருட்டுறது. நான் தான் ஏதோ அருவா மிச கொடுவா பார்வையோட தெரியறேன்னு நினைச்சேன். இவங்க நடந்து வந்து நின்னாவே நான் மிரண்டு போயிடுறேங்க. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லைங்க. நீங்க பாருங்க, நான் பெருமை சொல்ல சான்ஸே இல்லைங்க, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பார்த்தோம் சார், அந்த ஒரு நடையே போதும் சார், வேற லெவல் இருந்தது. இவங்க இத்தனை வருஷமா சீரியல் பண்ணிருக்கலாம், இந்த சீரியல் ஒரு ஒரு அடுத்த மைல்கல்லா இருக்கு உங்களுக்கு. நான் இன்னைக்கு எழுதி தர்றேன். என்ன விஷயம் தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேமஸான டைலாக்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன், அதை நீங்க வந்து எப்பவுமே அருவாள் வச்சுட்டு சுத்திக்கல மேம். அந்த மாதிரி டெரரா அருவாளை வச்சுட்டு நீங்க சொல்லணும். ஓகே, இப்ப என்னன்னா அருவாள்லாம் நினைக்கல நினைக்கல. எனக்காக வந்து இத ரொமான்டிக்காவே சொல்றீங்க. ரொமான்டிக்காவே? சக்தி, நீ அழகா இருக்க நினைக்கல. சக்தி, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. தெரியும், உன் மேல ஆசைப்படல. உன் மேல நான் ஆசைப்படல. இட்ஸ் ஓகே, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க, வேற யாருக்கும் நீ கிடைக்க கூடாது. கிடைக்கவே மாட்டேன், அதனால உன்னை வெட்டி கொண்டு. ரைட், இதான் சிந்தாமணி. ஓகே, இன்னும் ஒரு டைலாக் கடைசியா கேட்டுக்கிறேன். இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் இருந்தோம், நான் ஏன் ராசப்பா அவ்வளவு பண்ணேன், இதை வந்து நீங்க டெரரா சொல்லணும். ஆக்சன். இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருந்தோம், நான் ஏன் இந்த ராசப்பா அவர் லவ் பண்ணேன், கொண்டுடுவியாமா ரெண்டு பேரும் இவங்க வந்து நல்ல டீம், இவங்க கெட்ட டீமா சீரியல் இருந்தாலும் இப்ப எல்லாரும் ஒரே டீம் ஆக போறீங்க. சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டை நம்ம விளையாட போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேமஸான பஞ்ச் காமெடி டைலாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் போர்டில் எழுதி மேமுக்கு காட்ட போறேன். மேமும் சாரும் சேர்ந்து நடிச்சு காட்ட போறாங்க, அதை வந்து நீங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ பார்வதி, ப்ராப்பர்ட்டிஸ் வந்தாச்சு, கம் தி சைட். ரெடியா இருக்கீங்களா மேம் நடிச்சு காட்டுறதுக்கு? சார் ரெடியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவோம். மேடம் பாக்குறாங்க. நீங்க பாக்க கூடாது, அவங்க நடிச்சிருவாங்க, நாங்க ரெஸ்ட் தான். சோ பாப்ஸ் நான் எழுதிட்டேன்.
கூடாது, நடிச்சு காமிங்க. முதல்ல என்னமா சொன்னீங்களே சொல்லுங்க. கள்ளக்கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கள்ளக்கானம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஒரே வரியில எழுதுங்க. ஒரே வரியில என்ன இது, எந்த படத்துல வருது? கரகாட்டக்காரன்ல இல்ல, கரகாட்டக்காரன் என்ன டயலாக் இருக்கு இன்னைக்கு? அந்த சொப்பன சுந்தரிய யார் வச்சிருக்காங்க? இது ஒரு ஃபேமஸான டயலாக், ஆனா ரொம்ப புதுசா இருக்கு. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இல்ல, இல்ல, இனிமேல் இனிமேல் சொப்பன சுந்தரிய யார் வச்சிருக்காங்க? அது வரைக்கும் சின்ன தெரியாத ஒரு மேட்டர் இது வரைக்கும். நெக்ஸ்ட் சார், இப்போ உங்களுக்கு எழுதி காட்ட போறேன். நீங்க நடிக்கிறீங்க, நீங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, நீங்க நடிச்சு காமிக்கணும், அவங்க கண்டுபிடிக்கணும். ஓ சரி 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 சரி, அது இதை விட கஷ்டம். ரெடி? ஓகேவா சார், எதுவும் தெரிஞ்சிருச்சா? பக்கா சொல்லக்கூடாது சார், நடிச்சு காமிக்கிறோம். என்ன என்ன புரியலையே, வாய் நடிச்சுக்கிறீங்க. சூப்பர் சார். டேய் ஒதுங்கடா ஒதுங்கடா, ஜட மாதிரி பின்னி பின்னி நிக்கிறாங்க பாரு, ஒதுங்கடா. டேய் வள்ளுங்கடா, புரிய கேக்குற நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க பாரு, வள்ளுங்கடா. ஐயோ போச்சே போச்சே. அனாவசிய வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம் பாத்துக்க. ஏன் அடிச்சீங்க? அங்க போய் பாரு, நீ தூக்கு போட்டு செத்து போயிட்டு ஊரே கூடி நிக்குது. இந்த லட்சணத்துல அவ்வா அவ்வா பாட்டு அவசியம் தானா? எங்க பாட்டி 200 ரூபாய் கேட்டேன், கொடுக்க மாட்டேன். அதை சும்மா நான் தூக்க மாட்டேன். நீங்க வந்து கெடுத்து என்ன அந்த புள்ளும் சொல்லலாம். குழந்தை பையா, நீ அங்க தடி குடுத்த ஊரே பேசிக்கிறாங்க, இங்க குப்பர் படுத்துட்டு என்ன பண்ற? அவர் தடி குடுத்தேன். நீ ஏ சொல்ற?
இப்ப பாருங்கண்ண, இது மறுபடியும் புள்ளண, இது மறுபடியும் ஆப்புண, இது மறுபடியும் கொட்டுண, இது என்னன்னு சொன்ன? முழு புள்ளண. முழு புல்லு? இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? இது அரை, இப்போ காலு, காலு, ஐயோ இப்போ இனிமேல் போடா. நெக்ஸ்ட் இத பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருது? இது பார்த்த உடனே டீ கிளாஸ். டீ கிளாஸ். ஆமா, இது ஒரு படத்துல கமெண்ட் பண்ணி பாப்பாரு. இதில் வந்து இதில் வந்து சாப்பிடாம பார்த்துக்கிட்டு இருப்பேன். இது எப்படி குடிக்கிறதுன்னு என்னன்னு கேட்பாரு. எப்படி குடிக்கணும்னு எவ்வளோ மணி கேட்டிருக்கேன் அப்படின்னா அவர் குடிச்சிருவார். அவங்க குடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு டயலாக் போய்கிட்டுருக்கோம். ஏன்டா இதில் பள்ளி விழுந்திருக்கு, அதனால தான் எவ்வளோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்பேன். இது டைரக்ட் சொன்னால் நிறையா சொல்லணும். வாவ், சூப்பர் சார். டேய், என்னடா திங்கிங்? ஓ, நான் ஏன் நானும் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். இந்த டீயே உத்து பாத்துட்டு இருக்கிறீங்க. இவர் பெரிய ஜேடி நாயுடு, சிங்கிள் டீ ஆராய்ச்சி பண்றாரு. அதுலண்ணே, இந்த டீயை எப்படி குடிக்கிறதுன்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கண்ணே. இப்ப பார், இப்படி எடுத்து இப்படி வச்சு இப்படி குடிக்கணும். குடிச்சிட்டீங்களாண்ணே? ஆராய்ச்சி பண்ணி இல்ல டீ போச்சு. எழுந்து போனாயே, குடிச்சிட்டீங்களா? ஆமா, அதுல ஒரு பள்ளி விழுந்து நடந்துச்சு. அதை எடுத்து போட்டுட்டு குடிக்கலாமா வேணாமா யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன பள்ளி விழுந்த டீயை குடிச்சா அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போயிடுவாங்களாமே? அப்ப நீங்க செத்து போயிருவீங்களாண்ணே? நோ ப்ராப்ளம். இதுதான் சார் இருக்கிறதுலயே மிகப்பெரிய கேம். இந்த கேம் ஒலிம்பிக்ல சேர்க்கலாம் கூட வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன தம்பி பண்றீங்க? ஸ்பூன்லிங் ஆட்டம்னே. ஸ்பூன்லிங்க? ஆமா, ஸ்பூன்லிங் ஆட்டம். நாங்க முடிச்சு கேம், நீ கூட கத்துக்கலாம். எப்படிங்க? இப்ப என் வாயில ஸ்பூன் இருக்கா, இப்ப மாமி வாயில ஸ்பூன் இருக்கா, இந்த இலும்புச்சம்பளத்தை என் வாயில இருக்க ஸ்பூனால நெம்பி எடுத்தா ஊர்கோல் அடிச்சிட்டேன். மாவனை இனி ஒரு தடவை இந்த ஸ்பூன்லிங் விளையாட்டு விளையாண்ட வாய அப்படியே வச்சு எடுத்து போடுவேன். நாக்கு தண்ணி பா மாதிரி வெளியே உள்ளா. இது என்னடா? இதுவா நெக்ஸ்ட் கேம்? இது என்ன கேம்? இப்ப ஒரு முனைய நான் வச்சுக்கிறோம்னா இன்னொரு முனைய மாமி வச்சுக்கிறோமா? ஒவ்வொரு பழமா உறிஞ்சு உறிஞ்சு எடுப்போம். யாரு அதிக பழம் உறிஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரு கால். பியூட்டிஃபுல் கேம். இந்த கேமுக்கு நேம் என்னங்க? சப்ளிங் ஆட்டம். சப்ளிங் ஆட்டமா? அந்த சப்ளிங் ஆட்டம். அதான் சப்ளிங். சப்ளிங் ஆட மாட்டான். மறக்க முடியாத எவர் கிரீன் காமெடி சார். இன்னி வரைக்கும் கூட எல்லா பசங்களும் சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கக்கூடிய காமெடியை கொடுத்து இவ்வளவு நாளா என்டர்டெயின் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு ஒரு அழகான ஒரு குடும்பம், ராசாத்திங்கிற முக்கியமான ஒரு புது குடும்பம் கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லா வீட்லயும் போய் எல்லா மக்களையும் என்டர்டெயின் பண்றீங்க, நிறைய எமோஷன்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய ஃபன், நிறைய காமெடிஸ்ல கலக்குறீங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ராசாத்தி இப்போ 1 ஆரம்பிச்சிருக்கு, 100, 200 இல்ல 1000, 2000, 5000 தாண்டி போய்கிட்டே இருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். நாங்க இந்த மாதிரி இன்னொரு ஷோல உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Parvathi and Ashwat. இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் Fumex Best and Dreams. உடன் வழங்குவோர் Levi's Instant Coffee மற்றும் Be Care Shampoo Hair Color.